ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒருமுறை ஒரு சிந்தனையாளர் நாம் பெருசாக போற்றும் காஞ்சி முனிவரை சந்தித்தார். அவர்கிட்ட பாகிஸ்தானோட நடந்து வர யுத்தத்தை பற்றி சொன்னவர் மேற்கண்ட ஆபத்துக்களை எடுத்து சொன்னதோட வருத்தத்தோடு ஒரு பெரிய கேள்வியையும் கேட்டார். அது என்ன தெரியுமா? எவ்வளவோ புண்ணிய ஸ்தலங்கள் இந்த பூமியில் இருக்குது, எத்தனையோ அருளாளர்களும் இந்த பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கா, சகல பாவங்களையும் போக்கக்கூடிய கங்கை பாஞ்சு ஓடின்ருக்கா, மக்களும் பக்தி உணர்வோடு தான் வாழ்ந்துட்டுருக்கா. அப்படி இருக்கச்சே ஏன் இந்த மண்ணே எப்பவும் அடிமைப்படுத்தப்படுறது? ஏன் இந்த மக்களே கஷ்டப்படுறா? இதிகாசங்களும் இரவா புகழ் பெற்ற காப்பியங்களும் தோன்றிய இந்த மண்ணு மேலே தெய்வத்துக்கு கருணை இல்லையா? இல்லை பகுத்தறிவாளர்கள் சொல்கிற மாதிரி தெய்வமே ஒரு கற்பனை தானா? அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரு மந்தகாசமான புன்னக. எப்பவும் காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படும். அதுலேயும் இந்த பாரத தேசத்தை ஞானத்துறவி விவேகானந்தர் இந்த உலகங்கிறது வீடுன்னா அதில் என்னோட பாரத தேசம் ஒரு புனிதமான பூஜை அறையை போன்றதுன்னு சொல்லியிருக்கார். இந்த பூஜை அறைக்குள்ள அருள் இருக்கிற மாதிரி அதை சரியாக கொண்டாடாட்டா இருள் வந்து சேர்ந்துடும். இருள் வந்தாதான் அருள் ஒளியோட தன்மை என்னன்னு உணர முடியும். நிழலோட அருமை வெயில தானே தெரியும். இப்படிப்பட்ட சிந்தனைகளால் பெரியவாளோட முகத்தில் மந்தகாச புன்னக தோணித்தோ என்னமோ. வருத்தத்தோடு கேள்வி கேட்டவர்கிட்ட உங்களுக்கு ஹனுமன் சாலிசா தெரியுமான்னு கேட்டார். அவரும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னார். ஹனுமன் ஒரு மாவீரன், தோல்வியே காணாதவன். பாரத போரில் அர்ஜுனனோட தேரில் கொடியாக திகழ்ந்தவன். அவன் இந்த பாரத தேசத்தை நிச்சயம் காப்பாற்றுவான், கவலையே படாதேங்கோ அப்படின்னு சொன்ன மகா பெரிவா தன்னோட சங்கரமட அமைப்பு மூலமும் அன்பர்கள் உதவியோடையும் ஹனுமன் சாலிசாவை லட்சக்கணக்கில் அச்சிட்டார். அதை போர் முனைக்கு அனுப்பி ஜவான்கள் கையில் கிடைக்கும்படி பண்ணினார். இதை பாராயணம் பண்ணுங்கோ, புதிய பலம் வரும். செய்ய தெரியாதவர்கள் இந்த ஹனுமனே கூட இருக்கிறதா நினச்சிட்டு சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கோங்கோ, யுத்த காலத்தில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் ஏற்படாது அப்படிங்கிற தகவலை அனுப்பினார். மகா பெரியவரோட நம்பிக்கை கொஞ்சம் கூட வீண் போகலை. அது பிரகாரம் ரொம்ப சீக்கிரம் பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டி அடிச்சுது பாரதம். அதை தொடர்ந்து நடந்த பங்களாதேஷ் யுத்தத்துலேயும் ஹனுமன் சாலிசா பல ஜவான்கள் கிட்ட பெரும் பங்கு வகிச்சுது. இது போர் முனையை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நடக்கிற சண்டை சச்சரவு இது எல்லாத்தையும் நீக்கிடும். ஹனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் பண்ணி நம்ம வீட்டில் அமைதி உண்டாக செய்யலாம். ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.